ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். நம்மளோட ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தோம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அந்த சர்ப்ரைஸும். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற விஷயம் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பொங்கலும் சாம்பாரும் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாரும் பொங்கலும் எப்படி செஞ்சோன்றதை பார்த்துட்டு வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சு ஒரு இன்ச் அளவுக்கு தண்ணி வச்சிங்க அப்படின்னா எந்த பருப்பாக இருந்தாலும் குக்கரை விட்டு பொங்கி வராது. இப்போ தண்ணி வச்சாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எப்பயுமே குக்கரை மூடிட்டு உடனே விசில் போடாதீங்க. அது நிறைய நேரத்தில் நமக்கு பல பிரச்சனைகள் வரும். அதனால் விசில் ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டிங்க அப்படின்னா அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பரங்கிக்காய் சேர்த்து நான் சாம்பார் தனியாக போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன பரங்கிக்காய் இல்லை, அதனால் வெறும் தக்காளி மட்டும் நான் போட்டிருக்கேன். குக்கரை மூடிட்டு மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் விசிலை போட்டு மூணு இல்லாட்டி நாலு விசில் விட்டிங்க அப்படின்னா பருப்பு வெந்துடும். பருப்பு வெந்துருச்சு, அடுத்து நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். ரெண்டு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு எது போட்டாலும் போடணும். இப்போ பெருங்காயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு மூணும் சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். எப்பயுமே நம்மளோட சமையல் நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம போட்ட கடுகு வந்து நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருளெல்லாம் சேர்த்தோனா தான் நம்மளோட சமையல் எப்போவுமே சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான், இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நல்ல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒருவேளை சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இன்னும் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு இருக்குது இந்த வெங்காயம். கூடவே நல்ல ஒரு பெரிய பச்சை மிளகாய். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும்ன்றதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு, டிஃபன் சாம்பாருக்கு பச்சை மிளகாய் நல்ல வாசனை கொடுக்கும். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. வெங்காயம் அதேமாதிரி நம்ம வதக்கும்போது வெங்காயம் கடுகு பொரிஞ்சு சூடை வந்து கொஞ்சம் கூட குறைக்காமல் வெங்காயத்தை போட்டு வதக்குனீங்க அப்படின்னாலும் நம்மளோட சமையல் எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம சாம்பார் பொடி சேர்த்துடலாம். சாம்பாருக்கு சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப காரம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது நான் போட்ட ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டி, ஆனால் நான் போட்ட அளவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோன்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை பச்சை மிளகாய் போடலை அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டை நல்லா நச்சு அப்படியே போடுங்க, தோலோடு போடுங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகும். அந்த மச்சை வாசனை போனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கருவேப்பிலை அதேமாதிரி நம்ம நல்லா கொதிக்கும்போது கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா சாம்பாரோட வாசனையும் கருவேப்பிலையோட வாசனையும் சேர்த்து நமக்கு இன்னும் 2 கரண்டி சாம்பார் சாப்பிட்லான்ற அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இப்போ வந்து கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்குது, இப்போ பிச்சு போட்டுடலாம்.
கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொதிக்கும் போது தான் அந்த வாசனை வந்து நமக்கு நல்லா சிறப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு நல்லா 10 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாம். பருப்பை வந்து திரும்பி நல்லா கடையாதீங்க, நீங்கள் ஜஸ்ட்டு கரண்டியை வச்சு அந்த தக்காளி பழத்தை மட்டும் மசிச்சு விட்டிங்கன்னா போதும். ரொம்ப போட்டு கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா பருப்பு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும், அப்போ சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க, நல்லா ஒரு கொதி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். நல்லா உப்பு போடலை, உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கொதி வரணும், எல்லா பக்கமும் சேர்ந்து ஒன்று சேர கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக அடி எதுவும் பிடிக்காது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, மேலே பாருங்கள் சூப்பராக கொதிக்குது. இப்போ சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு சாம்பாரை இறக்கிடலாம். டிஃபன் சாம்பாருக்கு புளி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தக்காளி பழம் மட்டும் இன்னொரு பெரிய தக்காளி பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஒன்றே ஒன்று மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பொங்கல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொங்கலுக்கு 1 கப் பச்சரிசி. பச்சரிசியும் பயத்தம்பருப்பும் சரியான அளவில் இருக்கணும், அப்போ தான் உங்களோட பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கப் பயத்தம்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டுட்டு 15 நிமிஷம் அதை ஊறணும், அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி அடி பிடிக்காமல் வரும். இப்போ 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம். தண்ணி வந்து 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி. ஸோ நான் பருப்பு 1 பங்கு, அரிசி 1 பங்குன்னு எடுத்ததுனால நான் 6 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஃபஸ்ட்டே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உடனே குக்கரை மூடாதீங்க, நல்லா கொதிச்சு வரும்போது குக்கரை மூடுனீங்க அப்படின்னா அடி எதுவும் பிடிக்காது, நல்லா வந்து பொங்கல் வந்து அடி பிடிக்காமல் நல்லா குழஞ்சி ஒன்று சேர்ந்து வரும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் விசில் போட்டுடலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ குக்கரை மூடிட்டு மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நான் விசில் போட்டுட்டேன். இப்போ நான் விசிலும் போட்டுட்டேன். எனக்கு எதுவும் ரொம்பலாம் ஒன்றும் பொங்கி வரல, லைட்டாக மூடி மேலே அது மாதிரி தான் வந்துருந்துச்சு. நான் விசில் வந்து 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்க அப்படின்னா 4 விசில் போதும். ஊற வைக்கல அப்படின்னா 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தாளிப்பு போட்டுடலாம். அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 5 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் எடுத்த பொங்கலோட அரிசியோட அளவு வந்து கிட்டத்தட்ட வந்து 150 கிராம் இருக்கும். 5 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகின உடனே ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் வந்து மிளகு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மிளகு தான் நான் போட்டேன், ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணி அப்போ போட்டேன். நீங்கள் வந்து முழு மிளகாக போட்டிங்க அப்படின்னா நிறைய மிளகும் போடுவீங்க, அவ்வளோவா யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க, எடுத்து எடுத்து வச்சுருவாங்க. ஸோ கொஞ்சமாக மிளகு வந்து பவுட்ரு பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒவ்வொன்றா சேர்க்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி 3 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மிளகு இது வந்து கிட்டத்தட்ட 1.5 டேபிள்ஸ்பூன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு, முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு இருந்தால் போதும். பக்கத்துலேயே இருந்த கலரை விடுங்க, உடனே முந்திரி பருப்பு வந்து கலர் மாறிடும். இது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நம்ம இப்போ வந்து பொங்கலில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதில் பச்சை மிளகாய் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் பச்சை மிளகாய் எதுவும் போடலை. நம்மளோட ஜீரகம் எல்லாமே பொரிஞ்சு நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம இப்போ இதை வந்து பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சூடோடு எடுத்து போடும்போது ஒரு பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த கொத்தமல்லி வந்து லைட்டாக பொரிஞ்சு பொரியாமல் அது ஒரு மாதிரி வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அளவு பெருசுன்றதுனால எனக்கு வந்து கிளறும் போது சூடு தாங்கலை, இதனால இடையில விட்டு விட்டு கிளறி விட்டுட்டு இருந்தேன். நல்லா அடி வரைக்கும் விட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஊற்றுன நெய் அந்த ஜீரகம் எல்லாமே உள்ளே போயிடும். சூப்பராக நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் பூரி, இது வந்து பால் கொழுக்கட்டை, இது வந்து சின்ன மசாலா, இது வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் மொத்தம் 4 ஃபேமிலி சேர்ந்து செஞ்சோம். ஒருத்தவங்களுக்கு மட்டும் அதான் பர்த்டேக்கு மட்டும் சொல்லவே இல்லை. கேக்கும் நான் வீட்டில் தான் பண்ணேன். அடுத்த வீடியோ கேக் வீடியோவாக இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணது வந்து 2 மெயின் கோர்ஸு, ஒரு ஸ்டார்டர் ஒரு டெசர்ட் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டர் வந்து காலிஃப்ளவர் 65, அப்புறம் மெயின் கோர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பொங்கல் சாம்பார் பூரி சின்ன மசாலா, டெசர்ட் வந்து பால் கொழுக்கட்டை அப்புறம் கேக்கு. ஸோ சிம்பிளாக தான் இருந்துச்சு ஐட்டம்ஸு. நான் கேக் கொண்டு வந்து வச்ச உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணேன் உங்களை. பசங்க எல்லாருக்குமே கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எல்லாருமே வா கேக் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சர்ப்ரைஸ் அவங்களுக்கு நான் கொடுத்தேன், பட் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு கேக்கை தான் சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பேர் வந்து துர்கா. துர்காவுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. கேக்கு செய்யும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் இந்த கேக் வந்து இது செகண்ட் டைம் செய்கிறேன். ஆனால் வந்து கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சப்போ நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அப்போ அவ்வளோவா நாங்கள் கொடுக்கலை. ஸோ வந்து இந்த தடவை வந்து செஞ்ச உடனே எடுத்த உடனே மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும்போது அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தோடையே தான் செஞ்சேன். ஏன் அப்படின்னா வீட்டில் இப்போ நம்ம செஞ்சு சொதப்புச்சு அப்படின்னா நம்ம கொடுக்க மாட்டோம். நல்லா வரல அப்படின்னா, நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். ஸோ இது எப்படி இருக்கும் என்னென்னு எனக்கு ஆனால் தெரில. ஆனால் பேக் பண்ணும்போதே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். சூப்பராக வந்துச்சு கேக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே கேக் நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாருமே கேக் சாப்பிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு, அதாவது ரொம்ப ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்து, அதனால் எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், எல்லாருமே அன்றைக்கி ஹாப்பியாக இருந்தோம். பசங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சொல்லப்போனால் குட்டீஸ் எல்லாம் நல்லா கேக்கு சாப்பிட்டுட்டு சாப்பாடு டின்னர் வந்து சாப்பிடவே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. பின்னாடியே ஓடி ஓடி ஊட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொருத்தர் பின்னாடியும். ஸோ கேக் எல்லாருக்குமே ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேக்கை வந்து நல்லா சாப்பிட்டாங்க. நான் செஞ்சேன்றதுனால சொல்லலை, நிஜமாலுமே கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. கேக் வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக இருக்கும். கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஏன்னா கேக்கே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேம் விளையாட ஆரம்பித்தோம். டம்ஷரஸ் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும்.
சொல்றீங்களா?
எட்டு எழுத்து எட்டு எழுத்து எட்டு வார்த்தை எட்டு எட்டி வா எட்டி வா எட்டு 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 வா பாட்டு 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 எட்டு பாட்டு எடுத்து தரவா பத்தா எட்டு பத்து பணந்தா வரவு எட்டனா செலவு பத்தனா அது என்ன படம் அது என்ன படம் அது என்ன படம் மாடி இல்ல பாமா விஜய் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ரெண்டு வார்த்தை உயரம் சொட்டையா உயரமா இருப்பாங்களா எந்த தருணமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படியே அந்த நிகழ்ச்சியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாகவும் பிடிச்சிக்கிட்டோம், அப்புறம் கப்பலாகவும் தனியாக பிடிச்சிக்கிட்டோம். இந்த ஃபோட்டோ இன்றைக்கி பார்க்கும்போது அழகாக தெரியலாம், ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. அந்த ஃபோட்டோ நமக்கு நிறைய கதைகளை சொல்லும், நிறைய சந்தோஷமான நினைவுகளையும் கொடுக்கும். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தம்பி ஒரு அருமையா படம் கொடுத்திருக்காப்ல, ரெண்டு சிங்கம் அவங்களுக்கு நாலு படம் தான் தெரியும்.